Om Sai Ra. Sai Ra. குழந்தையே, எவன் ஒருவன் நல்லது கெட்டது இரண்டையும் ஒன்றாக பார்க்கிறானோ அவனே என்னை அதிகம் கவர்ந்தவனாகிறான். ஏனென்றால் நல்லது கெட்டது என பக்குவம் பார்க்க தெரிந்து கொண்டானே அவன் இந்த உலகத்தில் பக்குவசாலிகளுள் ஒருவனாக மாறுகிறார். நீங்கள் என்னுடைய ஆலயத்திற்கு வரவில்லை முடியவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். உன்னை தேடி நான் வீட்டிற்கு எப்போதோ வந்துவிட்டேன். ஆகையால் அந்த பயமும் கவலையும் உனக்கு தேவையில்லை. உன் மனதில் தைரியத்தை இழந்து விடாதே. எந்த விதமான கவலையும் வேண்டாம். எல்லாம் சுகமாகிவிடும். கவலையை விடு. பக்கிரி தயாள குணம் உள்ளவன். உன் வாழ்க்கை முன்பிருந்த விட நல்ல நிலைக்கு உன்னை ரட்சிப்பார். நீங்கள் நினைப்பவை சிறியவை நடக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்காக வைத்துள்ளது அதிகமானவை, அபாரமானவை. யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் என்னிடம் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும். உண்மையான இறைவன் அருள் உனக்கு கிடைக்கிறது என்பது கஷ்டங்களே வராமல் இருப்பது அல்ல. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதில் இருந்து நீ மீண்டு வருவதே. நான் உங்களுக்காக வாழும் உங்கள் இறைவன். நீங்கள் ஏழையாக இருந்தாலும் உங்களை காத்து ரட்சித்து காப்பதே என்னுடைய கடமை. உனக்காக படைக்கப்பட்டது உனக்காகத்தான். அந்த அன்பு உன்னை விட்டு எவ்வளவு தூரம் சென்றாலும் எவர் தடுத்தாலும் அது உன்னையே வந்து சேரும். உன் உண்மையான அன்புக்கு என்றும் உன் சாயப்பா துணை நிற்பேன். நான் உன்னுடைய ஆனந்த சாய், உனக்கு ஆனந்தம் மட்டுமே கொடுக்கின்ற சாய். உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்திருக்கிறது. அதை உன்னில் இருந்தே வெளிக்கொண்டு வா. உன் கண்ணுக்கு தெரியாமல் உன் கரத்தை நான் பலமாக பிடித்து அழைத்து செல்வே. தைரியத்தை வரவழைத்துக் கொள். வாழ்க்கையில் பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது. சூழ்நிலை மாறும்போது சிலது வார்த்தைகளுக்கும் மாறும், சிலது வாழ்க்கையும் மாறும். பொறுமையுடன் இரு. நம்மை இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அப்பால் வரவேற்றாலும் முகத்தை திருப்பிக் கொண்டாலும் நடப்பது நடந்தே தீரும். பாபாவுடனான உங்கள் தொடர்பு மட்டுமே உங்களை இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அப்பால் கொண்டு செல்ல முடியும். நீங்கள் ஒரு வழிகாட்டியை எடுத்துக்கொண்டால் எந்த சிரமமும் இல்லாமல் நீங்கள் உன் வாழ்க்கையை, என் நல்வழியை இழக்க மாட்டீர்கள். எனவே சத்குருவின் கால்களை அன்புடனும்
பக்தியுடனும் பிடித்து கொள்ளுங்கள். அவர் எந்தவிதமான சிரமங்களும் இன்றி வாழ்க்கை என்னும் கடலை கடக்க உதவுவார். நீ எங்கு இருக்கிறாயோ அங்கேயே இருந்து கொண்டு என்னை கேள்வி கேள். தேவையில்லாத எதற்காக காட்டிலும் வனத்திலும் திரிந்து விடைகளை தேடுகிறாய்? நான் உன்னுடைய ஞான நாட்டத்தை திருப்தி செய்கிறேன். அந்த அளவிற்கு என்னை நம்புவாயாக. நான் அனைவர் வல்லும் வியாபித்திருக்கிறேன். நான் இல்லாத இடமே இல்லை. பக்தர்களுக்காக நான் எங்கும் எப்படியாவது தோன்றுவேன். எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை சாதிக்க உங்களால் முடியும். நமக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம். இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற புதிய வாய்ப்புகள், நாம் அறிமுகமாகிற புதிய சூழல்கள். இதனால் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகிறோமே தவிர சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் இருக்கிற உன்னை சரியான இடத்திற்கு அழைத்து செல்வேன் என்று நானும் என்னுடைய சச்சரிதமும் கூறுகின்றது. சாய் பக்தர்களாகிய நாம் தினமும் குறைந்தது 10 நிமிடமாவது பாபாவிற்கு ஒதுக்கிவிட வேண்டும். அன்றாட அலுவங்காலுக்களுக்கு இடையே வெறும் 10 நிமிடம் ஒதுக்குவது பெரும்பாலானோருக்கு சவாலான காரியமே. பாபாவின் படத்தின் முன்னர் அமைந்து அவரது நாமத்தை அவரின் படத்தின் முன்பு அமர்ந்து அவரது நாமத்தை 10 நிமிடம் சொல்லுங்கள். வேறு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாது பாபாவையே ஒற்று நோக்கி வண்ணம் இருங்கள். காலை அல்லது மாலை உங்கள் வசதிக்கு ஏற்ப செய்யுங்கள். ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டமாக இருக்கலாம், மனம் அலைப்பாயும். ஆனால் பயிற்சியும் பாபாவின் மீதான உங்களின் உண்மையான அன்பின் மூலம் இது சாத்தியப்படும். நாளடைவில் பாபாவின் உருவம் எப்போதும் கண்களில் இருக்க பாபாவின் நாமம் மனதில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இன்று மிகவும் புனிதமான நாள். எப்போதும் நம்மை காக்கும் தெய்வத்தின் நாம ஜபத்தை இந்த நன்னாளில் தொடங்குங்கள். பாபாவின் அருள் இருந்தால் மட்டுமே சாய் நாமத்தை சொல்ல முடியும். தொடர்ந்து சாய் நாம ஜபம் செய்பவர்கள் நிச்சயமாக பாபாவால் ஆசீர்வதிக்கப்படுவார்களே, சந்தேகமே வேண்டாம். இன்று நல்ல நாள் என்று நான் ஏன் இன்று கூறுகிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? இன்று எந்த ஒரு அதிர்ஷ்டவசமான நாளும் இல்லை, ஒரு நல்ல நாளும் இல்லை. எந்த நாளும் அந்த நல்நாள் தான். அந்த நன்னாளை இன்றே புறக்கணிக்காமல் என்றுடன் அதை செய்து முடியுங்கள். சாய்பாபா அன்று காலராவை அழித்தது போல நிச்சயமாக இப்பொழுது வந்திருக்கும் இந்த நோயையும் அளிப்பார். சாய் நம்மிடம் எதிர்பார்ப்பது 2 மட்டுமே, நம்பிக்கை பொறுமை. இவ்விரண்டையும் நாம் இழக்காமல் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம். உனது வாயிற்கதவை தட்ட விரைவில் நான் வருவேன். பொறுமை முக்கியம் இதில். பொறுமை இல்லை என்றால் எதையும் சாதிக்கவே முடியாது. பொறுமை ஒன்றுதான் நம் அனைவரையும் வழிநடத்தும் மிகப்பெரிய ஊன்றுகோள். அந்த ஊன்றுகோளை நாம் சரியாக தக்க வைத்துக் கொண்டால் மட்டுமே அது நம்மளை சரியான வழியில் அழைத்து செல்லும். இல்லையெனில் அது மிகவும் தவறாக போய்விடும். ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னை கும்பிட வருவீர்கள் என்றால் உங்களுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் இருக்கிறதா என்று உங்களை பரிசோதித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே என்னிடம் நீங்கள் இருக்க முடியும், உங்களிடம் நாடும் இருக்க முடியும். சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால்
வாழ்க்கை முடிந்து விடாது. ஏதோ ஒரு காரணத்தால் இறைவன் உன்னை காப்பாற்றி இருக்கிறார் என்று மகிழ்ச்சி கொள். என்னை நம்புகிறவர்களின் நம்பிக்கை ஒரு நாளும் அழிந்து விடாது. நம்பிக்கையுடன் சரணடைந்தால் சகலமும் கைகூடும். என்னிடம் எதுவாக இருந்தாலும் சொல்லிவிட்டு செயல்படு. சோதனை தருகிற நான் அதை தாங்கும் சக்தியையும் தருவேன். தப்பிக்கிற வழிகள் பலவற்றையும் உருவாக்கி அளிப்பேன். உன்னை நான் என்றும் கைவிடப் போவதில்லை. அன்பே சிவம், அன்பிலே உங்கள் வாழ்வை தொடங்குங்கள். எல்லாரிடமும் அன்பாக பேசுங்கள், அன்பாக பழகுங்கள். இதை நம் வாழ்வில் கடைபிடித்தாலே பாபா நம்மை அனைவருடைய அவருடைய நல்லாசையில் மேன்மையடைய செய்துவிடுவார்கள். இதை நம்புங்கள். இப்படிக்கு உன் சாய் அப்பா. அல்லா அன்பு குழந்தையே, அமைதியாக என்னிடம் இரு. மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். எதை பற்றி உண்டான சங்கடமும் உனக்கு தேவையில்லை. தேவையான விஷயங்களை மட்டுமே நினைக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை நினைக்க வேண்டாம் என்று உன்னிடம் எத்தனையோ முறை கூறியிருக்கிறேன். ஆகையால் தெளிவான நடக்க போகிற நடக்கவிருக்கிற விஷயத்தை பற்றி மட்டும் யோசி. உன்னுடைய வாழ்க்கையை மென்மேலும் எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம் என்பதை யோசி. ஆனால் ஒன்று குழந்தையே, யாராலும் உன்னை போல் ஜிந்தளவுக்கு நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் நிச்சயமாக இருக்க முடியாது. சபாஷ், உனது பொறுமை மற்றும் நம்பிக்கைக்கு எனது பரிசு விரைவில் உனக்கு கிடைக்கும். நீ கவலைப்பட தேவையே இல்லை. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நாளைய விடியல் உனக்கானது. இருளும் விடியலை நோக்கிதான் செல்கிறது. ஆகையால் இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே. ஏனென்றால் இந்த உலகமே அப்படித்தான். இந்த உலகம் அப்படி இருக்கையில் நாமும் அப்படித்தானே இருக்க வேண்டும். விலகியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் தேடி வருவார்கள். தூற்றியவரும் போற்றுவார்கள். அதுதான் என்னிடம் வந்த அனைவருக்கும் கதி. நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது சற்று நம்பிக்கை குறைந்தது போல் தெரிகிறது. மனம் தளராதே. மகிழ்வான வாழ்க்கைக்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. நாம் எவ்வளவுதான் உழைத்தாலும் நமக்கு அமைவதுதான் அமையும் என்று விட்டுவிடாதே. நீ பட்ட துன்பத்திற்கெல்லாம் பலன் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ இப்போது மேலும் உன் தொழில் கவனம் செலுத்தினால் உன் வெற்றி உறுதி செய்யப்படும். உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன். இனி உன் கூடவே இருந்து உன் கஷ்டங்களை தீர்க்க போகிறேன். இந்த சாயப்பாவை உன்னுடன் இருக்க அனுமதி செய். நீயும் எல்லா கடவுளிடமும் உன்னுடைய குறையை கூறிக்கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனால் இருவரை அதை தீர்த்து வைக்கும் நேரம் வரவில்லை. இப்போது அதற்கான நேரம் தொடங்கிவிட்டது. இனி உன் குறைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும். இது விரைவில் நடக்கும். அடிக்கடி நான் சொல்வது ஒன்றுதான், விரைவில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. ஆனால் நீயோ என்னை முழுமையாக நம்பவில்லை என்றால் நடக்காது.
நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து நம்ப வேண்டும். தாமதமானாலும் தப்பாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புத்தம் புதிய வாழ்க்கை வந்தவுடன் நீ எல்லாத்தையும் மறந்து விடுகிறாய். நமக்கு எது வேண்டுமானாலும் புதிதாக கிடைக்கலாம், ஆனால் அதைவிட நாம் நினைப்பது பழைய எண்ணத்தை. இதை நீங்கள் ஞாபகத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் ஏறி வந்த ஏணி படிக்கட்டை என்றும் மறக்க கூடாது. அப்படி மறந்தால் இழப்பு உங்களுக்கு தான். ஏனால் இந்த உலகத்தில் எந்த ஒரு சமயத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்படி இருக்கையில் நாம் கடந்து வந்த பாதையை ஒருபோதும் மறக்க கூடாது. உங்களுடைய கடந்து வந்த பாதைதான் பிற்காலத்தில் வரும் மனிதர்களுக்கு ஊட்டச்சத்து. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட நீங்கள் ஒரு நாள் வெற்றி கொண்டீர்கள் என்று அவர்களுக்கு புலம்படுத்த, அந்த செயலையும் அந்த கஷ்டங்களையும் நீங்கள் ஒருபோதும் மறக்க கூடாது. வாழ்க்கை எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாறும். கீழே இருக்கிறவர்கள் சட்டென்று மேலே வருவார்கள், மேலே இருப்பவர்கள் சட்டென்று கீழே வருவார்கள். ஆகையால் இந்த உலகத்தில் மனிதர்கள் போடும் ஆட்டத்தை வைத்து ஒவ்வொரு காரியமும் இருக்கிறது. தன்னிடம் உள்ள செல்வத்தை வைத்து தன்னடக்கத்துடன் ஒருவன் இருந்தான் என்றால் நிச்சயமாக அவன் சந்தோஷமாகவும் நிம்மதியுடனும் அதே பொறுமையுடன் அவன் கடைசி வரை இருப்பான். கொஞ்சம் ஆட்டம் போட்டால் அடுத்த கொஞ்ச காலத்தில் அவனுக்கு சரிவுதான் என்பதை அவன் யோசித்து பார்த்திருந்தால் அவன் ஆட்டம் போட்டிருக்க மாட்டான். அதே போல்தான் கீழே உள்ளவர்களும் வெகுறியாக கஷ்டப்படுவார்கள். ஒவ்வொரு வேலையையும் கஷ்டப்பட்டு செய்வார்கள். தன்னுடைய ஒரு வேளை சாப்பாட்டிற்காக, தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் எத்தனையோ பேர் எப்படி இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கணவனுடைய செயல்கள் தவறாக இருந்த போதிலும் தன்னுடைய குடும்பத்தை அந்த பெண் வேலைக்கு சென்று நிலைநிறுத்துவாள். அப்படி இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுடைய பிள்ளையின் வகையில் ஒரு வெகுமானம் கிடைக்கும். கணவனே அந்த குடும்பத்தை சுமக்கிறான் என்றால் அவர்களுக்கு அந்த கணவன் மூலமாகவே ஒரு மிகப்பெரிய வெகுமதி கிடைக்கும். கஷ்டப்படுகிறவர்களுக்கு வெகுமதி கிடைத்தே தீரும். இதுதான் இந்த உலகத்தின் நியதி. அப்படி இருக்கையில் உங்களுக்கு எப்படி கிடைக்காமல் போகும், அதுவும் நான் கூட இருக்கும் பொழுது? கிடைக்கும். நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே. எதுவும் நிரந்தரம் இல்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு. பணிந்து போக தெரிந்து கொள், தவறு இல்லை. உறவுகளை வெறுக்காதே, ஒரு நாள் நிச்சயம் விடியும். உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும். ஆனால் அவர்கள் எப்போது வருவார்கள் என்று உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருப்பது தவறு. யாராக இருந்தாலும், உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ, கேளிக்கையாக நினைத்து பேசாதே, ஏளனமாக பேசாதே. நீ காண்பது அனைத்தும் மாயை. இந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை. எதுவும் நிரந்தரம் இல்லை. இந்த தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு. ஆனால் முழுமையாக அவர்களிடம் சரணாகதி அடையாதே. உன்னுடைய புத்தி சொல்லும், அவர்களை தேடிப்போ. அவர்கள் வரும் வரை அவர்களிடம் தேடிப்போ, ஏதாவது ஒரு முயற்சி செய் என்று. ஆனால் மனம் சொல்லும், போதும், ஒரு கட்டத்தில் போதும்,
அவர்கள் வந்தால் வெறுக்க வேண்டாம். அதே சமயம் விட்டு சென்றவர்களை தேடி போக வேண்டாம். உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நான் உனக்கு குருவாக இருப்பது கூட அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக அடைந்திருக்கிறேன். நீ வியக்கும் வகையில் நீ எனது சொல் கேட்டு நட்புடன் அன்புடன் கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள். நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன். கவலைப்படாதே அப்பா, நான் இருக்கிறேன். கொஞ்சம் கூட தவறு நடக்க விடமாட்டேன். நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன். கலங்காதே, எனக்காக காத்திரு. உனக்காக நான் காத்திருக்கிறேன். அதுவரை பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா, நான் இருக்கிறேன் நிழலாக என்று உன்னோடு. இப்படிக்கு உன் சாய் அப்பா. அல்லா மாலிக். ஏன் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கை ஒவ்வொருவர்களுக்கும் மிகப்பெரிய பரிசு. இந்த பரிசை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் என்பதில்தான் உங்கள் ஆத்மாவின் நிலை இருக்கிறது. என்னவென்றால், நீ அதாவது உன் ஆத்மா உன்னுடைய உடலை விட்டு பிரியும் போது குறைந்தபட்சம் இரண்டு மனிதர்களாவது மனமாற வருத்தப்பட வேண்டும். அதாவது உன் மனைவியும் பிள்ளைகளையும் தவிர ஒரு வழியாக இவன் சென்று விட்டானே என்று பெருமூச்சு விடவே கூடாது. ஏனென்றால் அப்போதுதான் அந்த ஆத்மாவுக்கு நாம் செலுத்தும் ஒரு மரியாதை என்று கூட கூறலாம். கடவுள் கொடுத்த இந்த உடலை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? நீ இந்த உடலை வைத்து ஒருபோதும் பொய் கூறவே கூடாது. யாருக்கும் தீங்கு நினைக்கவே கூடாது. யார் மேலும் பொறாமைப்படவே கூடாது. அது மட்டுமில்லாமல் பேராசை அறவே ஆகாது. ஏனென்றால் இன்று பேராசையால் இழந்தவர்கள் பல பேர் உள்ளனர்கள். அந்த ஒரு வழியில் நீயும் சென்றுவிடக் கூடவே கூடாது. எப்பொழுதும் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு மனதிடம் உங்களுக்கு வேண்டும். நீ அழுதாலும் சிரித்தாலும் என்னை திட்டினாலும் உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அது போலவேதான் நீயும் இருக்க வேண்டும். உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை என்ன வேண்டாலும் கூறட்டும், எவ்வளவு வேண்டுமானாலும் திட்டட்டும், ஆனாலும் நீங்கள் ஒருபோதும் அவர்களுக்கு தீயதை செய்ய வேண்டும் என்று மனதார நினைக்க கூட கூடாது. அப்படி நினைப்பவர்கள் என் பிள்ளையாக இருக்க மாட்டார்கள். எது வந்தாலும் அதை சிரித்த முகத்துடன் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில்தான் இருக்கிறது உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க போகும் மிகப்பெரிய யுக்தி. அந்த யுக்தியை கையாள்வதற்கு எப்படி கையாள வேண்டும் என்று தெரியாமலே பல மனிதர்கள் மண்ணிற்கடியில் சென்று விட்டார்கள். நீயும் அப்படி இருக்கக்கூடாது. உன்னுடைய கர்ம வினைகள்
தரும் ஒரு சில பிரச்சனைகளை நீ ஏற்றுதான் ஆக வேண்டும். அதற்காக அதுவே நிலையானது என்று நீ நம்ப கூடாது. அது மட்டுமல்ல, ஜலையுமே இதுதான் நமக்கு நிரந்தரம் என்று முடிவெடுக்கவே கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்தின் நிலையானது என்று எதுவுமே இல்லை. எதுவாக இருந்தாலும் கொஞ்ச காலம்தான். நிச்சயமாக இதுவும் கடந்து போகும். அனைவரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் செல்பவர்கள்தான். ஏன் இந்த உடல் கூட உனக்கு சொந்தம் இல்லாததுதான். இந்த உடல் உனக்கு நிரந்தரம் இல்லை. எப்போது வேண்டுமானாலும் இந்த உடலை விட்டு உன்னுடைய ஆத்மா பிரியும், எந்த நொடியிலும். ஆகையால் இருக்கும் வரை உன் உடலையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் நீ சந்தோஷமாக பார்த்து கொள்ள வேண்டும். உன் உடலை நீ பார்த்துக் கொள்ள வேண்டியது மிகவும் பெரிய விஷயம். அதை நீ மேலும் மேலும் மிக சரியாக காத்து கொள்ள வேண்டும். உன் உடம்பிற்கு எது தேவையோ அதை மட்டுமே நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை ஒருபோதும் நீ தவிக்க விடக் கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்ற பழமொழியை யோசித்துக் கொள்ளுங்கள். நல்லதோ கெட்டதோ, சிறிதாக இருந்தாலும் சிரித்துதான், பெரிதாக இருந்தாலும் பெரிதுதான். அந்தந்த அளவை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் இங்கு இருக்கும் பல பேருக்கு பிரச்சனை எதனால் வருகிறது என்றால் தங்களுடைய உடம்பில் ஏற்படுகிற ஒரு சில பிரச்சனைகளால் மட்டும்தான். உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு சிறிய பாதிப்பு கூட ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாத அளவிற்கு அது பிரச்சனை தரக்கூடும். ஆகையால் உடலில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு மனிதனால் மட்டுமே தீர்க்கமாக யோசிக்க முடியும், தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட முடியும், நேர்கொண்ட பார்வையுடன் நடக்க முடியும். நன்றாக யோசித்து பாருங்கள். நீங்கள் சிறு வயது குழந்தையாக இருக்கும் பொழுது உங்களுடைய புத்தியும் மனமும் எவ்வாறு செயல்பட்டது என்று, இப்போது எவ்வாறு செயல்படுகிறது என்று யோசித்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் வித்தியாசத்தை உணர்வீர்கள். நீங்கள் அன்றைக்கு ஒரு பொம்மையை வைத்து விளையாடி இருப்பீர்கள். அந்த பொம்மைக்கு உயிர் இருக்கிறது என்று நினைத்து அதற்கு தினமும் நீங்கள் உணவு கொடுப்பீர்கள், அதை நோகடிக்க மாட்டீர்கள். அதை உயிர் உள்ள ஜீவன் போல அதை பார்த்துக் கொள்வீர்கள். அதை தினமும் உபசரிப்பது, குளிக்க வைப்பது, இவ்வாறு அந்த பொம்மைக்கு நீங்கள் அனைத்து நல்ல விஷயங்களையும் செய்வீர்கள். ஆனால் இன்று அது வெறும் ஒரு பொம்மைதானே என்று தூக்கி எறிந்து விடுகிறீர்கள். அதுபோல்தான் உங்களது உடலும். அப்பொழுது ஒரு பொம்மைக்கே உயிர் இருக்கிறது என்று அதை பார்த்து பார்த்து வைத்த நீங்கள் இப்பொழுது ஒரு பொம்மையே கண்டுக்க முடியாத அளவிற்கு இருக்கும் நீங்கள் உங்கள் உடலையாக கவனித்துக் கொள்ள போகிறீர்கள்? நிச்சயமாக இல்லை. ஆகையால் உங்கள் உடலிற்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுங்கள். அப்பொழுதுதான் ஒரு மனிதன் பிறவி பயனை அடைய முடியும் என்று அந்த பரமாத்மா கடவுள் கூறியிருக்கிறார். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும்
அதை நீங்கள் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று யோசிப்ப உங்கள் உடல் மிக சரியான சூழ்நிலையில் இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். நீங்கள் ஒரு பொருளை எவ்வளவுக்கு எவ்வளவு நேசித்து அதை செயல்படுத்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது உங்களை காப்பாற்றும். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உயிர் இல்லாத பொருட்களுக்கும் உயிர் கொடுங்கள், அதை ஒரு உயிராக மதியுங்கள், அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கள். அந்த பொருள் எத்தனை வருடங்கள் ஆனாலும் உங்களுடன் நீடூடி உழைக்கும். பொருளுக்கு தகுந்த மரியாதை இல்லை என்றால் உங்கள் நிழலும் உங்களை மதிக்காது என்பது பழமொழி. ஆகையால் அதை புரிந்து செயல்படுங்கள். இன்று முதல் இப்படிக்கு உன் சாய் அப்பா அல்லா. Yeah.